தமிழகத்தில் முழு ஊரடங்கை ஒட்டி வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கும் வார நாட்களில் இரவு நேர ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடுகளை தமிழக அரசு நீடித்த நிலையில் இரண்டாவது வாரமாக இன்றும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்து, மெட்ரோ ரயில் போன்ற பொது போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வீடுகளை விட்டு வெளியே வருமாறும் தேவையில்லாமல் சுற்ற வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வழக்கம் போல் இயங்கி வருகிறது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக அவர்களது வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகர மக்களும் ஊரடங்கிற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதை நகரங்களின் பல்வேறு இடங்களுக்கு சென்ற எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா மேம்பாலம், எல்ஐசி மவுண்ட் ரோடு, தர்கா உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. அதே நேரத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்களை உரிய அனுமதி பெற்றுள்ளனரா என்பது காவல்துறையினர் தீவிர பரிசோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்படுவதையும் அனுமதி இல்லாதவர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படுவதையும் காண முடிகிறது. வழக்கம்போல் மருத்துவமனைகள், பெட்ரோல் பங்குகள் இயங்குவதை காண முடிகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் 15,000-க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மக்கள் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 750 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தடையை மீறி வெளியே வருபவர்களை கண்காணிப்பதற்காக 85 இடங்களில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படும் நிலையில் பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தஞ்சாவூர் பெரிய கோயில், ஐராவதீஸ்வரர் திருக்கோவில், கல்லணை உள்ளிட்ட பகுதிகளில் ஆள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது. இதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களான மாமல்லபுரம் கடற்கரை கோயில், ஐந்திரதம், அர்ஜுனன் தபசு, புலிக்குகை, முட்டுக்காடு, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஆகியவை பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. காணும் பொங்கலன்று சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.